நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் ஆல்ரெடி கவர் ஆகியிருக்கோம்னு நினச்சோம், கவர் ஆகாமல் இருக்கிறது என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சர்ஜரி ஆர் மெடிக்கேஷன் டைமில் யூஸ் பண்ணுற க்ளவுஸ், மாஸ்க், பேண்டேஜ், காட்டன்ஸ் இந்த மாதிரியான கன்சியூமபிள்ஸ் எல்லாம் உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸில் கவர் ஆகாது. இது சாதாரண கன்சியூமபிள்ஸ்ன்ட்டு நினச்சிடாதீங்க. கோவிட் டைமில் இது மட்டுமே உங்களோட மெடிக்கல் பில்லில் 15-20% வரைக்கும் வந்துடும். இதெல்லாம் நம்ம இன்சூரன்ஸில் கவர் ஆகுதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அரவிந்த் காசை ஃபாலோ பண்ணிக்க. இதுக்கு நீ தனியாக ரைடர்ஸ் போடுற மாதிரி இருக்கும். உன்னோட கிளைமை எப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி வேலிடாக கன்சிடர் பண்ணுவாங்கன்னா உனக்கு உண்மையிலேயே ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ நெஞ்சு வலின்ட்டு போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறப்போ அவங்க உன்னை மானிட்டர் பண்ணுறதுக்காக அட்மிட் ஆக சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆக்டிவ் மானிட்டரிங் கீழே கன்சிடர் ஆகாது. ஸோ இதுக்கு நடக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸுமே உன்னோட ஓன் பாக்கெட்லேருந்து தான் நீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனி இதுக்கு உனக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணாது. அப்போ நம்ம திரும்ப இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே எதனா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அதிகமாக சார்ஜ் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிட வேண்டியதான். தோடா ஆசை தான், உன்னோட ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கிற ரீசனபிள் அண்ட் கஸ்டமரி கிளாஸ் படி ஒரே ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலையே ஹாஸ்பிட்டல் பியை விட அதிகமாக சார்ஜ் பண்ணால் ஒரே பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்போது அதுக்கான ஓவர் சார்ஜ்டு அமௌண்ட்டை ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ண மாட்டாங்க. உன்னோட ஏரியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சார்ஜ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ்க்கு தான் உன்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணுவாங்க.